இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழர்கள் மரபு வழியாக வாழ்ந்து வருகின்றனர். எனவே இலங்கை தமிழர்களின் தாயக நிலமென குறிப்பது வடக்கு கிழக்கு பகுதிகளைத்தான். இந்த இருபெரும் நிலப்பரப்புகளையும் இணைக்கும் இதயமாக மணலாறு பெருவன பகுதியும் அதனோடு இணைந்த தமிழ் கிராமங்களும் இருந்தன. அதன்படி வவுனியா வடக்கு பகுதியில் இருந்த ஒதியமலை, டொலஃபார்ம், கென்ஃபார்ம், தனிக்கல்லு, சிலோன் தியேட்டர் முதலான பகுதிகளும், திருகோணமலை மாவட்டத்தின் பறையனாறு, தென்னமரவாடி கிராமங்களும், முல்லைத்தீவு மாவட்டத்தின் நாயாறு, கொக்குத்தொடுவாய், கர்நாடகேணி, கொக்கிடாய் முதலான பகுதிகளும் மணலாறு பிரதேசத்திற்குள் உள்ளடங்கியிருந்தன. ஆனால் சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான இனப்பிரச்சினை முறைப்பு பெற்ற காலத்தில் ஆட்சிக்கு வந்த கொழும்பு அரசு இணைந்திருந்த வடக்கையும் கிழக்கையும் துண்டாட திட்டமிட்டது. வடக்கையும் கிழக்கையும் தனித்தனி அழகாக பிரித்து விடுவதன் மூலம் தமிழர்களின் ஒற்றுமையை சிதைத்து அவர்தம் தாயக நிலப்பகுதியை அபகரித்துக் கொள்ளும் திட்டங்களை முன்னெடுத்தது. இதன் மூலம் தமிழர்களின் இணைந்த வடக்கு கிழக்கு என்ற தாயக கோட்பாட்டை சிதைக்கும் வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. 1980 ஆண்டில் விசேட உதவி பெறும் உதவி அரசாங்க அதிபர் பிரதேசமாக மணலாறு மாற்றப்பட்டு அனுராதபுரம் மாவட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டது. அன்றில் இருந்து அதன் பெயர் வெளியூயா எனப்பட்டது. தமிழில் மணலாறு என்று அழைக்கப்பட்ட பகுதி சிங்களத்தில் வெளியூயா என்று மொழிமாற்றம் செய்யப்பட்டது. அதனை நிர்வகிக்க சிங்கள உதவி அரசாங்க அதிபர் ஒருவர் நியமிக்கப்பட்டார். அதன் பின்னரான காலத்தில் அபிவிருத்தி என்ற பெயரில் பரவலாக சிங்கள குடியேற்றங்கள் செய்யப்பட்டன. குடியேற்றப்பட்ட சிங்களவர்களில் அநேகர் பாரிய குற்றங்களில் ஈடுபட்டிருந்த குற்றவாளிகளாக இருந்தனர். புதிதாக குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கும் ஏற்கனவே தம் பாரம்பரிய நிலத்தில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் இடையில் தொடர் பிணக்குகள் ஏற்பட்டன. அதன் விளைவாக 1984 ஆண்டில் அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் பதவியா பகுதியில் இராணுவ முகாம் அமைக்கப்பட்டது. அங்கிருந்து வந்த இராணுவத்தினரும் சிங்களவர்களோடு இணைந்து தமிழர்கள் மீது வன்முறை புரிந்தனர். 1984 ஆண்டு நவம்பர் மாதம் 29 தேதி தொடக்கம் டிசம்பர் 2 தேதி வரை மணலாற்றில் முழு ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டது. ஊரடங்கு காலப்பகுதியில் ஒதியமலை கிராமத்திற்குள் நுழைந்த இராணுவத்தினர் 32 தமிழ் இளைஞர்களை படுகொலை செய்தனர். அதனைத் தொடர்ந்து வந்த நாட்களில் துப்பாக்கி பிரயோகங்களும் வன்முறைகளும் தமிழர்கள் மீது அதிகரிக்கப்பட்டன. இந்த வன்முறைகளின் தொடர்ச்சி திருகோணமலை மாவட்டத்தின் தென்னமரவாடிக்கும் பரவியது. அங்கிருந்த தமிழர்கள் கொக்குத்தொடுவாய்க்கு இடம்பெயர்ந்தனர். 1984 ஆண்டு டிசம்பர் மாதம் 15 தேதி முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கிளாய், கொக்குத்தொடுவாய், கர்நாடகேணி கிராமங்கள் இராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டன. அந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளில் 131 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அவர்களில் 21 சிறுவர்களும் உள்ளடக்கம். இந்த வன்முறைகளின் பின்னர் 1984 ஆண்டு டிசம்பர் மாதம் 24 தேதி தமிழர்களை இந்த பகுதிகளை விட்டு உடனடியாக வெளியேறும்படி இராணுவம் அறிவித்தது. ஒரு அறிவு போல இந்திய இராணுவம் வந்து, இலங்கை இராணுவம் வந்து 2-3 பகுதிகளை சுட்டு அதோடய நாங்கள் வெளியேறிட்டோம். அதோடய ஏஜியாக்களும் ஜியாக்களும் சொன்னதை வர சொல்லி அங்கே தாங்கள் இதோடய விளக்கி விட்டோம். விளக்கிட்டு அங்கே போயிருந்து பற்றாப்புலே அங்கே இருந்து எல்லா இடமும் எங்களோட மக்கள் பரவலாக இருந்ததுகள் இருந்து அப்படியே காலத்தை கழிச்சு கொண்டு பிறகுக்குள்ள 90 ஆண்டு வேந்து இஞ்ச வர சொல்லி நாங்கள் எல்லாரும் வந்தனாங்க. வந்தால் ஒரு சிலர் பேர் இல்லை, மற்றாக்கள் அநேகமாக எல்லாரும் வந்து குடியேறி ஒரு வருஷத்துக்கிட்ட தென்னம்புள்ளையால் அதுகளெல்லாம் போட்டு இருந்தனாங்க. பேருந்து 91 ஆண்டு பேருந்து இதே மாதிரி ஹெலிகாப்டர்கள் வந்து துண்டு போட்டு இராணுவம் வந்து நாங்கள் வெளியேறிட்டோம். அப்போ 84 வழிக்கிட்டு 90 வந்து 91 ஆண்டு வழிக்கிட்டு போயிருந்து பேருந்து 2008 அதிலே போர்க்கால சூழ்நிலையில் நடந்து எல்லாருமாக 2008 முள்ளு வாய்க்கால் பகுதிகளுக்கு போய் சேர்ந்துட்டோம். சேர்ந்தால் அதில்
எத்தனையோ உயிர்களை பறிகொடுத்து எவ்வளவு சொத்துக்களை எல்லாம் விளந்து வெறும் பேக்கை கொண்டு போனது ஆக்களும் இருக்கு, சும்மா ஆக்களும் இருக்கு. இப்படியே போய் சேர்ந்து செட்டிக்குளம் போய் சேர்ந்தோம். செட்டிக்குளத்தில் இருந்து எத்தனையோ ஆண்டுகள் அஞ்சால எங்களை வெளியேற்றினாரு. செட்டிக்குளத்திலேருந்து 2011 2011 மீள் குடியேற்றம் என்று சொல்லி எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டவர். 84 எங்களை வலிக்கிட்டு விட்டுட்டு நாங்கள் போய் முந்திரையாங்குளத்தில் கேட்குற பொழுது சொல்லுகிறோம், 87 எங்களுக்கு உறுதி தந்திருக்கின்ற என்று சொல்லி உறுதியாக காட்டுகிறோம். எங்களை வயலுக்க நின்று நாங்கள் எல்லாரும் போனோம். தமிழர்களை வெளியேற்றியதும் வெளியூயா என்று சிங்களத்தில் பிரகடனப்படுத்தப்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுக்குள் பழைய கிராமங்களின் குளங்களின் பெயர்கள் சிங்களத்திற்கு மாற்றப்பட்டன. இறந்த இராணுவத்தின் பெயரில் புதிய கிராமங்கள் உருவாக்கப்பட்டன. இது போதாதென்று மகாவலி எல் வலயத்திற்குள் வெளியூயா பகுதியில் இருந்த தமிழர்களின் காணிகள் பெருமளவில் உள்வாங்கப்பட்டன. உங்களுக்கு தெரியலாம் சொல்லி நாங்கள் அதுக்கு சம்மதிக்கவில்லை. எங்களோட பாரம்பரிய அடையக்கருத்தான் முந்திரிய குளம். இந்த குளக்காணிகள் அது இல்லை. இந்த மானாவாரிக்கானது தான் நம்பி இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதுவும் சரியான முறையில் நாங்கள் அதை செய்ய பண்ண இயலாது. காரணம் என்னென்றால் நீர் வளங்கள் இல்லை. பிகாரிகள் பாடசாலைகள் சம்பத் நுவர என்னும் நகரப்பகுதி உள்ளிட்ட கட்டுமான பணிகளை அரசாங்கம் மேற்கொண்டது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் புதிய கிராம உருவாக்கங்களும் வீட்டு திட்ட பணிகளும் முன்னெடுக்கப்பட்டன. காணிகளுக்கு விண்ணப்பம் செய்ய சொல்லி அறிவிச்சது. அப்ப நாங்கள் எங்க காணி இருந்தாலும் விண்ணப்பம் செய்ய கொண்டோம். அப்ப இருந்த காணிகள் எல்லாத்துக்கும் நாங்கள் விண்ணப்பம் செய்தார். விண்ணப்பம் செய்தா ஒருக்காந்து அறிவித்தல் வந்தது. விண்ணப்பம் செய்த அத்தனை பேருக்கும் ஒரு கடிதம் வந்தது. உங்கள்ட்ட காணிக்கான பிரச்சனை இருக்கிறாரு, அரசு அதிபத்திய அலுவலகத்துக்கு வாங்குவோம். அப்ப எல்லாரும் போன நாங்க மூன்று கிராமத்து மக்களும் போனாங்க. அங்க போனோம்னா காணி பகுதியில இருந்து வந்த ஆட்கள் ரெண்டு மூன்று பேரை வைக்க தமிழ் பேச தெரியல, இங்கிலீஷ் சிங்களம் தான் கதைக்கணும். இவன் எங்களை கூப்பிட்டு சொன்னது என்னென்றால், உங்களோட ஹாணி வந்து நீங்கள் பாதாடி கொண்டிருக்கிற ஹாணி, அதாவது வந்து முந்திரிய குளம் ஆமையன் குளம் இந்த இதென்ன கொக்குவழி இடக்கட்டு குளம் சின்ன குளம் அது இதன்னு சொல்லி அந்த வயல்கள் சிங்கள மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு அதைக்கு போமிட்டும் வழங்கியாச்சு. நீ அது வந்து இந்த என்ன திட்டம் மகாவலியான் மகாவலி வலைய வலையத்துக்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டுடுது. ஆன முறையில் நீங்கள் அந்த காணிக்கு பாதாடுறதுல பிரயோசனம் இல்லை. நீங்கள் அதுகளை விட்டு விலகி போறது நல்லது. விரும்பினவங்களுக்கு வேற இடத்துல மாற்று காணிகள் தாரதை பற்றி இப்போ நாங்கள் பார்க்கலாம். அப்போ இப்போ இது வழங்கப்பட்டது என்றால் 1987 அவைக்கு நாங்கள் போமிட்டு வழங்கப்பட்டதாக சொல்லி அப்போ நான் அதே ஐயாவிட நான் கேட்டேன், ஐயா நாங்கள் 84 அரசாங்கத்தாலே அதிகாரபூர்வமாகத்தான் நாங்கள் வெளியேற்றப்பட்ட நாங்கள் வெளியேற்றப்பட்டதுல இருந்து 30 முடிஞ்சு 2012 வரைக்கும் அந்த பிரதேசம் ஒரு சூனிய பிரதேசமாக இருந்தது. இராணுவத்தால சுத்தி வளைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு வலயமாக, ஒரு நெருக்கமான ஒரு பாதுகாப்பு வலயமாக இருந்தது. அங்கே ஒரு நாய் போனாலும் இராணுவம் சுடும். அந்த சூழலுக்குள்ள எந்த அரசாங்கம் அந்த சிங்கள மக்களை கொண்ட குடியிருத்தினது, எந்த அரசாங்கம் அவைக்கு போமிட்டு வழங்கினது, எங்களுக்கு அதுக்கு முற்பட்ட காலத்துல காணி தந்து போமிட்டு வழங்கப்பட்டதை நிராகரிக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களே, இது நாங்கள் ஏற்கலாமா? இது மக்களுக்கு ஆகிய தீர்ப்பா? ஏற்கக்கூடிய தீர்ப்பா? இதுதான் நல்ல நல்லாட்சியின் தீர்ப்பான்னு சொல்லி நான் கேட்க பதில் சொல்ல விட்டுட்டு போயிட்டாங்க. இவ்வாறு தமிழர்களின் காணிகளை அபகரித்து உருவாக்கப்பட்ட வெளியூயா பிரதேச செயலக பகுதியை 9 கிராம சேவகர் பிரிவாக பிரித்தனர். அதனை முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் பிரிவுக்குள் கொண்டு வந்தனர். 2015 வெளியூயா பிரதேச செயலக பிரிவுக்குள் வரும் 9 கிராம சேவகர் பிரிவுக்குள்ளும் குடியேற்றப்பட்ட சிங்களவர்களின் எண்ணிக்கை தமிழர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. மணலாறு என்னும் பெருநிலப்பரப்பை அபகரித்திருக்கும் சிங்களவர்கள் அந்த நிலத்தின் பூர்வக்குடிகளான தமிழர்களை வாழ்வாதார ரீதியாகவும் பாதித்து வருகின்றனர். வயல்களையும் தோட்டம் துறவுகளையும் இழந்ததோடு அல்லாமல் தம் கால்நடைகளையும் தமிழர்கள் இழந்திருக்கின்றனர்.
நாங்கள் மாடு அவன் சிங்களம் மாட்டை கொண்டு விடுறான்னு சொல்லி போட்டு நாங்கள் அங்க இங்க இருந்த ஏபிசியால எங்களுக்கு மாடு பிடிக்கிறதுக்கு அனுமதி இருந்தது. அப்ப அங்க பிடிக்க போனா அவன் அடிக்கிறதுக்கு விட்டுறதுக்கு வரான். நீங்க தங்கட ஏரியாவான் தங்கட இதுக்குள்ள எங்கட வயலுக்குள்ள நிக்கிறான் தந்தி ஏரியா. 30 வருடங்களுக்குள் பறிபோன நிலத்தை மீளப்பெறுவதே முல்லைத்தீவின் எல்லையோர கிராம தமிழர்களின் ஒரே கனவாக இருக்கிறது. அந்த கனவு கனவாகவே முடிந்து விடுமோ என்ற அச்சமும் அவர்களிடத்தில் உண்டு. எங்கட காணியில எங்களுக்கு தரும் என்றெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு சிங்கள மக்கள் அரச காணியா இருந்தால் அதை பிடிச்சு கொண்டிருந்தா எங்களுக்கு நாங்கள் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப எங்கட காணியே பிடிச்சு கொண்டிருக்கிறோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1984 குக்கிளாய் முகத்துவாரம் பகுதியை விட்டு தமிழர்கள் வெளியேற்றப்பட்டனர். வெளியேற்றப்பட்ட போது அங்கு 16 சிங்கள குடும்பங்களை தொழில் நிமித்தம் தங்கியிருந்தன. ஆனால் போர் முடிந்ததும் 2011 தமிழர்கள் மீள திரும்பி வருகையில் அதே முகத்துவார பகுதியில் 300க்கும் மேற்பட்ட சிங்கள குடும்பங்கள் குடியேற்றப்பட்டிருந்தன. தமிழர்களின் பாடு என்று அழைக்கப்படும் தொழில் இடங்களது உரிமம் சிங்களவர்கள் பெயருக்கு மாற்றப்பட்டிருந்தது. முகத்துவாரத்தில் இருந்த காணிகளை அடாத்தாக பிடித்து கட்டடங்களை அமைத்திருந்தனர். வயல் காணிகளை விளையாட்டு மைதானமாக்கி இருந்தனர். முகத்துவாரத்தில் வந்து இப்ப என்னென்றா, நாங்கள் 1984 கொக்குளால தமிழ் மக்கள் இருந்தவங்க ஒரு 240-250 குடும்பம் உண்டு சுத்தமாய்ப்பா சொல்லணும். ஆனா நாங்கள் எண்ணி பார்க்கல இருந்து நாங்கள் 84 எங்களுக்குள்ள ஆயுத போராட்டங்கள் எதுவும் இல்லை. சும்மா இன போராட்டம் வந்தது. எங்கடாக்கள் தொழிலுக்கு போராடுத்து அவையில் எதுவும் சோய்வு உறைஞ்சது. அப்படி ஒரு பிரச்சனைகள் வந்து கடைசியில் அவங்கள் சிங்களாக்கள் என்ன செஞ்சாங்க, வந்து எங்கடாக்கள் அப்படி இந்த நேரத்தில் கல் வீடுகள் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓலை கொட்டு வீடுகள். அந்த நேரத்தில் அவங்க நெருப்பு பந்தம் வச்சு எல்லாம் எரிக்க தொடங்கிட்டாங்க. எங்கடாக்கள் என்ன செஞ்சாங்க, பயத்தில் அப்படியே இந்த இடங்களை விட்டு கொஞ்சம் அரைக்கு போய் கர்நாடகண்டில் நின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பதவியாவிலிருந்து பதவியா இராணுவம் வந்து இவைகளுக்கு இப்போ தமிழாக்கள் இவைகளுக்கு அடிச்சிருந்தோம்ன்ற ஒரு பயத்தில் இவங்களுக்கு ஆதரவாக வந்து பதவியார் இராணுவம் வந்து இதால் வந்துட்டாங்க. வந்தோடனே எங்கட மக்கள் எல்லாம் பயத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக்குத்துறையாகி போய் அப்படியே வந்து நாயார் வழியாக போய் முல்லத்தூவில் போய் சிவசோ தியேட்டரில் வந்து முகாமில் வந்து இருந்தவங்க இருந்து ஒரு 6 பிறகு சிலாக்கள் வழிப்பதிவில் போய் வெளியில் வாடகைக்கு வீடு எடுத்திருந்தவங்க சிலாக்கள் அப்படியே இருந்து கடைசியில் 90 அங்கே முல்லத்தீவிலையும் பிரச்சனை வந்தோடனே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் போயிருந்து முட்டிலாக கொக்குலாக்கள் கூடுதலாக இந்தியாவுக்கு தான் கூடுதலாக போனது. இந்தியாவிலேருந்து இப்போ 2004 வந்து ரணில் இந்த ஒப்பந்தம் நடந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஜோனிச்சாரில் 15 போட் மூலமாக வந்து கொண்டிருக்கணும் மக்கள். அப்போ நாங்களும் அப்படித்தான் நாங்கள் வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்தான் வந்து நாங்கள் 15 இந்தியாவில் இருந்து எப்படி எங்கள் நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து நாங்கள் இங்கே வந்து பார்த்தா எங்கட வளவு காணிகளில் வந்து நான் இப்போ இருக்கிற வளவு காணி இருக்குது. அதை வந்து சிங்கள மக்கள் எதுவும் கைப்பற்ற இல்லை. ஆனால் நாங்கள் விவசாயம் செய்கிற எங்களோட வயல்காணி 3 ஏக்கர் உறுதி காணி 1964 வந்து உறுதி எங்களோட அம்மாவுக்கு அவங்களோட அம்மா உறுதி முடிச்சு கொடுத்துருக்கா. அந்த உறுதி காணியை வந்து அது சும்மா வந்து அவையல் வந்து இப்போ நாங்கள் பந்து விளையாடணும் அப்படின்ற ஒரு ஷாட்டில் வந்து சும்மா அந்த கிரவுண்ட்ஸ் வந்து அவையலுக்கும் பயனும் இல்லாமல் அப்படியே இப்போ அது மாதிரியில் வந்து பந்து விளையாடலாது. மாறி ஃபுல்லாக தண்ணி நிற்கும். மழை விண்டாலும் 3-4 மட்டும் தண்ணி வத்தாது. அப்போ அவையலும் தொழிலில்லா நேரத்தில் 1 அதில் விளையாடணும் முறையின்படி பார்த்தா. அப்போ அவையல் தாங்கள் பந்து விளையாடுறதுக்காக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி காணியை தரமாட்டேன். மற்ற மக்கள் இப்போ எங்களோட தமிழ் மக்கள் இந்தியாவில் வந்து இருக்கிற மக்கள்லாம் விவசாயம் செஞ்சு கொண்டு இருக்காங்க. இப்போ இதால் வந்து எனக்கு இப்போ நான் வந்து இங்கே 4 மாதிரி எனக்கு விவசாயம் செய்யாமல் இப்போ 4 நான் விவசாயம் செய்யலை. கடையெல்லாம் அடிச்சு வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கேன். கொக்குழாய்க்கு தமிழர்கள் மீளக்குடியேறியதும் முதல் பிரச்சனையை இந்த பௌத்த துறவியிடமிருந்துதான் எதிர்கொண்டார்கள். 2011 ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் பாதுகாப்பில் இயங்கிய பௌத்த துறவி மக்களின் எந்தவித அழுத்தங்களுக்கும் பணியவில்லை. மக்கள் நடத்திய போராட்டங்களை கண்டுகொள்ளவில்லை. தன் பணியில் கவனமாக இருந்தார். மணிவண்ணதாசன் என்ற தனியாருக்கு சொந்தமான காணியிலும் புத்தர் சிலையை நிறுவி சிங்களவர்களே இல்லாத கொக்குழாயில் பெரியளவிலான விகாரியை நிறுவ பாடுபட்டுக் கொண்டிருந்தார். மறுபுறத்தில் தன் காணியை இழந்த மணிவண்ணதாசன் இராணுவத்தினதும் புலனாய்வாளர்களதும் போலீசாரினதும் மிரட்டல்களுக்கு உள்ளானார். நாங்க வர்ற அகதியா வரைய கெஞ்ச வந்து முகாம் பள்ளிக்கூடத்துக்கு போடுற நேரத்தில் விகாரம் இல்லை, விகாரம் ஒன்றுமே இல்லை.
அதுக்கு பிறகு நாங்கள் கட்டப்பட்டி கொண்டு போய் வேலி அடைக்க போய் கொட்டல் போடுற காய் சாமான் கொண்டு போய் பறிக்க மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கட்ட கிண்டி போடைக்காம வந்து பிரச்சனை எடுத்தது. அதுக்கு முதல் விகாரை ஒன்றும் இல்லை, புத்த பிக்கு சிலை ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகு தான் எங்களோட பிரச்சனைக்கு வந்து ஆமியில் எங்களை கொண்டு போய் கொடுத்து, அப்போ கர்நாடகன் ஆமி இல்லை, அவர் தான் முடிச்சு கொண்டே விரட்டி அடிச்சு சைன் போய் அதை சாதுவோட பிரச்சனை போகக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ அந்த நேரம் எல்லாருமே பயம் வந்த ஸ்டார்ட்டில், நாங்கள் இங்கே வந்த ஸ்டார்ட்டில் எடுத்து கதைக்கிற ஆக்களும் இல்லை. ஏனென்றால் பிரச்சனை, அவன் ஆமி பிடிச்ச உடனே என்னென்ன கண்ட ஒரு பிரச்சனையால் அது அவியலும் செனவும் கேட்க பயத்தில் இருந்தது. அது பூரா பேந்து அறிவிச்சா, பேந்து அறிவிச்சா எங்கெங்கெல்லாம் அறிவிக்க வேண்டிய இடத்துக்கு அறிவிச்சும் அவியல் சொல் வந்து அடாத்து மாதிரி தான் பிடிச்சது. நான் திருப்பியும் உங்களை ஆமி இங்கே வந்தாப்புல பேந்து வந்து இஞ்சே இருந்தேன்னா இங்கே இருக்க இங்கேயும் வந்து விசாரணை, சாதுவோட பிரச்சனையை போகக்கூடாது, சாதுவோட பிரச்சனையை போகக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி போட்டு போகணும். ஆரம்பத்தில் தம்பி தான் நின்றது, தம்பியை தான் உடனே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். அரெஸ்ட் பண்ணி கொண்டே விரட்டின கையெழுத்து போய் சாதுவோட பிரச்சனை இப்போ கூட காணி இன்ட இல்லைன்ட்டு கையெழுத்து வைக்க சொல்லி, அதுக்கு தம்பி அதை ஒத்துக்கொள்ள இல்லை. அடிச்சு அவன் தம்பிக்கு மழை அடிச்சிருக்கு. விகார வந்து மூன்றில் ஒரு பகுதி கட்டிடம் விகார எங்கட காணிக்குள்ளே வருது. இல்லை இங்கே அந்த அந்த சைட்டை பிடிச்சி பார்த்தாலும் எங்கட காணியில் 15 அடி கூட பிடிச்சி வச்சிருக்கணும். அந்த விகார கட்டின மடங்குற 15 அடி வருது. நான் இந்த காணியில் விட போகிறோம் இல்லை, நான் விடுறேன்டா வெள்ளனையே நான் காசை வாங்கிக்கொண்டு இதை வாங்கிக்கொண்டு போயிருக்கலாம். கட்டுற வேலை செய்கிறாக்களா ஆமி விடு போட தான் முதல் ரெண்டு வேலை செய்யுது. அப்போ ரவியரனை அறிவிச்சு ரவியரன் உடனே வந்தது. அவர் உடனே வந்து உடனே வர அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு தங்களுக்கு இங்கே போய் வேலை செய்ய சொல்லி ஓடுறோம், அதால் தாங்கள் வேலை செய்கிறோம்ட்டு வேந்தொரு குரூப்பு வந்து வேலை செய்யக்க அந்த குரூப்பும் ஓட வலிச்சிட்டு இவற்றை ஜீப்பை கண் இவற்றை வாகனத்தை கண்ட உடனே பின்னாலே ஓடிட்டணும். இந்த அரசாங்கம் வந்தோட இன்னும் ஊக்குவிப்பு மாதிரி தான் கிடக்கும். முதலும் இருந்த ஊக்குவிப்பு தான் இப்போ இருந்த அரசாங்கம் அவங்களுக்கு ஊக்குவிப்பாக தான் இருக்கு. நல்லாட்சி என்று சொல்கிறான், ஆனால் நல்லாட்சி இல்லை. ஏன்னு சொன்னால் இதை நிறுத்தி எதாண்டாலும் ஒரு முடிவெடுத்திருக்கலாம் தானவியல். சில சில இடத்துல காணியை விட்டுருக்குறாங்களேன்னு சொல்கிறாங்க, ஏன் இதை விடக்கூடாது, காணியை எங்கட காணியை ஏன் விடக்கூடாது? காணி உரிமையாளரின் எந்த கோரிக்கையையும் ஏற்றுக்கொள்ளாத துறவி மேலும் மேலும் விகாரையை விஸ்தரித்தார். தனக்கு எந்த தடையும் இல்லை, அனைவருமே தன் செயலுக்கு ஆதரவு என்று சொன்னார். வரலாறு என்று எனக்கு எதையும் சொல்ல தெரியாது. இதை நான் பிரதேச செயலர் ஊடாகத்தான் பெற்றிருக்கிறேன். காணி உத்தியோகத்தர் இன்னும் கிராம சபை உத்தியோகத்தர் என எல்லாருக்கும் அறிவித்துத்தான் இந்த இடத்தை நான் பெற்றுக்கொண்டேன். வரமுறை இல்லாம இந்த விருப்பத்துக்கு எதையும் நான் செய்யவில்லை. எல்லாமே சட்டப்படிதான் செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் தந்த அனுமதியின் கொப்பி பிரதேச செயலாளர் அலுவலகத்தில் இருக்கு. புத்த சாசன அமைச்சரை பதிவு செய்திருக்கிறான், அதுக்கு பிரதேச செயலாளர் அனுமதி தந்திருக்கிறார். அந்த வகையில் தான் இந்த இடத்தை தந்திருக்கிறார். எல்லாமே முறைப்படி தான் செய்திருக்கிறோம். தமிழாக்கள் ஒருவரிடம் கூட எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் ஒருவருக்கு இந்த காணி சொந்தமானது என்ற ஒரு பிரச்சனை வந்தது. அந்த நேரமே அதை பிரதேச செயலாளர் தீர்த்து வைச்சார். அதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த இடத்தை தந்தார். ஆனால் அதுக்கு பிறகு இன்னும் ஒருவர் அவருடைய சகோதரன் என்று சொல்லிக்கொண்டு வந்து இந்த இடம் தனக்கு சொந்தமானது என்று சொன்னார். முல்லைத்தீவு நீதிமன்றத்துக்கு போய் வழக்கும் தாக்கல் செய்தார். பிறகு அதை வாபஸ் பெற்றுக் கொண்டார். இப்ப அரசியல் ரீதியாக பல வழிகளில் யார் யாரோ எல்லாம் அழுத்தம் கொடுக்கிறார்கள். அப்படி நாட்டில் நடைமுறை எதுவும் கிடையாது. நீதிக்கு விரோதமாக ஏதாவது நடந்திருந்தால் இதையும் செய்யலாம். காணி அமைச்சரிடமிருந்து பிரதேச செயலாளருக்கு இது சம்பந்தமாக அறிவித்துள்ள வந்திருந்தால் கூட இந்த இடத்துக்கு பதிலாக வேறு வசதியான இடத்துல காணி திரட்டும். இருந்தாலும் காரியங்கள் இந்த இடத்துல தான் நடக்குது. ஆகவே அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து திரட்டும். இந்த இடத்துல வேண்டிய வசதிகளை அரசாங்கம் செய்து தந்திருக்குது. நீதிக்கு விரோதமாக இந்த இடத்துல நான் எந்த வகையிலுமே நடக்கவில்லை. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து அரசியல் ரீதியாக அச்சுறுத்துவது சரியில்லை. நான் சரியாகத்தான் நடந்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். கொக்குழாயில் விகாரை அமைக்கும் துறவி தனக்கு எந்த அரசும் ஆதரவில்லை என்றார். ஆனால் நல்லாட்சி அரசு நியமித்த வழக்கின் ஆளுநர் ரெஜினோல் குரே தொடக்கம் அமைச்சர்கள் ஏறாக ராணுவ அதிகாரிகள் வரை துறவிக்கு ஆதரவாக செயற்பட்டனர். ராணுவத்தினர் விகாரை அமைப்பு பணியில் ஈடுபட்டதை அந்த கிராமத்து மக்கள் நேரில் கண்டிருக்கின்றனர்.
இவை போதாதென பௌத்த துறவிகளின் அமைப்பான பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் தனது குழுவினருடன் கொக்கலாய்க்கு வந்து ஆதரவு தெரிவித்து விட்டு சென்றார். போன் பண்றது இப்படி ஆளுநர் ஆபீஸ்க்கு போய் சந்திக்க சொல்லி, ஆனா ஆளுநர் ஆபீஸ்க்கு போனா நாங்க போய் 10 மணிக்கு தான் அங்க வந்ததும், வந்து அங்க உள்ள போக ஒரு 10:30 இருக்கும். போன உடனே அங்க அரசாங்க அதிகாரிகளும் வந்தவர்கள் அவையலை கூடிய மிரட்டல் மாதிரித்தான் அவையிட கதை. அவியல் சொல்றது அவையில் ஏற்க இல்லை, அண்ட நிலப்பாடில் அவியல் சொல்றது பெருசாக ஒட்டுக்கிற ஏற்க இல்லை. தாங்க சொல்றதைத்தான் நாங்கள் கேட்கணும் பண்ற மாதிரியும், பட் ரெண்டாவது தனி ரூம்ல கொண்டே விசாரிச்சேன்னு தனி ரூம் இல்லை, எல்லாரும் போன அப்புறம் கூப்பிட்டு விசாரிச்சேன், அதே கோலுக்கு கூப்பிட்டு விசாரிச்சேன். 2015 ஜனவரி 8 இடம்பெற்ற ஆட்சி மாற்றத்துடன் துறவி இன்னும் உத்வேகம் எடுத்தார். பீகாரை அமைக்கும் பணியை விரைவுபடுத்தினார். பீகாரையுடன் இணைத்து இறந்த ராணுவத்தினருக்கு தூவியும் அமைக்கின்றார் என்று மக்கள் விசனப்பட்டனர். அப்படி ஒன்றும் இல்லை, நீங்கள் வேண்டுமானால் போய் பார்க்கலாம். எங்களுக்கு பௌத்த துறவியாக பயிற்சி பெறுகின்றவர்கள், பௌத்த மத குருவாக பிக்குவாக தகுதி பெறுவதற்கென தீட்சை பெறுவதற்குரிய தனியான மண்டபம் ஒன்று இருக்கும், அதனை போயகே என்று சொல்வார். எங்களுக்கான பயிற்சிகள் யாவும் முடிவடைந்ததன் பின்னர் தகுதி பார்க்கப்பட்டு பின்னர் தான் பௌத்த பிக்குவாக தீட்சை அளித்து, பிக்குவாக தீட்சை பெறுபவர்களும் அவருடைய தகுதி திறமைக்கேற்ற வகையில் பதவி நிலைகளையும் பெற்றுக் கொள்வார்கள். அந்த செயற்பாடு இந்த போயகே என்ற இடத்துல தனியான மண்டபத்தில் தான் நடக்கும். அத்தகைய ஒரு இடம் தான் அந்த இடத்துல இருக்கு. அதற்காக 8 கற்கள் நடப்பட்டிருக்கின்றன. தீட்சை அளிக்கின்ற மகாநாயக்கர்களை தவிர வேற எவரும் அந்த இடத்திற்கு போக முடியாது. அது ஒரு விசேடமான இடம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. 8 கற்கள் நடப்பட்டிருக்கின்ற அந்த இடத்தை வேண்டுமானால் நீங்க போய் பார்க்கலாம். கொக்கிளாய் மக்கள் என்றுமில்லாத வகையில் தொழில் அபகரிப்பையும் கடல்வள சூறையாடலையும் எதிர்கொண்டிருக்கின்றனர். கொக்கிளாய் தொடக்கம் நாயாறு வரைக்குமான பெருங்கடல் வளத்தை சிங்களவர்களும், கொக்கிளாய் நீரேரியை ஆக்கிரமித்து முஸ்லிம்களும் இரவு பகலாக மீன்பிடியில் ஈடுபடுகின்றனர். ரெண்டாயிரத்தி 2015 ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல நாங்கள் பதிவு செய்தாங்க, எங்களோட பழைய சங்கம்னு சொல்லி பதிவு செய்தாங்க. பதிவு செய்தால் சங்கம் வந்து ஃபிஷர்ஸ் டிபார்ட்மெண்டால ஒரு நடவடிக்கை ஒன்று இருக்கு, ஒரு சட்டம் ஒன்று இருக்கு, அந்த சட்டத்தின் நிமித்தம் தான் நாங்கள் இங்கே தொழில் செய்யணும்னு சொல்லி அவர்களுக்கு அனுமதி செஞ்சது. சரியான நாங்கள் இங்கே தொழில் செய்ய வழிகிடையக்குள்ள இங்கே வந்து முஸ்லீம்கார போட்ல, அதாவது வந்து சிறுகடல்ல வந்து போட்ன்ற சாம இயந்திரம் கூடிய படகு பாதிக்கவே தடை, முற்றிலும் இலங்கை ஃபுல்லா தடை. இங்கே வந்து மூவின மக்கள் இருக்காங்க, முஸ்லீம் தமிழ் சிங்களம்னு சொல்லி மூவின மக்கள் இருக்காங்க. எல்லாரும் வெளி மாவட்டத்துக்குரியாக்கெல்லாம் கூடுதலாக இங்கே இங்கே முல்லத்தி மாவட்டத்துக்கு கொஞ்சம் ஆக்கள் வெளி மாவட்டக்காரரை வந்து இங்கே எங்கட பகுதி முல்லத்தி மாவட்டம் எங்கட பகுதிக்கும் சட்டவிரோதமான தொழில் சொன்னால் கூட்டு வரல போட்டோடி வந்து கட்டுறது. நாங்கள் சட்டவிரோதமாக செய்கிறதுக்கு காரணம் வந்து அவங்கெல்லாம் எங்களுக்கு முக்கியமாக சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால் 3-5 மேற்பட்ட வேலை படுக்கணும், நாங்கள் 3-5 மேற்பட்ட வேலை இந்த கடலில் கொண்ட படுத்தால் எங்களை வலை வலையை எடுக்க மாட்டேன். சொன்னால் ஒரு நாளைக்கு 600-700 போட் ஓடுது, வலை துண்டு துண்டாக போகுது. அப்போ நேரடியாக நாங்கள் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சமாசம் ஊடாக கூட்டி கொண்டு வந்து நாங்கள் காட்டி நடவடிக்கைன்னு செய்தாங்க. நடவடிக்கை செய்தால் அவங்க வந்து எங்களை எதிர் நடவடிக்கை, அதாவது வந்து சண்டைக்கு தான் வந்தவங்களையும் மற்றும்படி சட்டத்தை அமல்படுத்துறதுன்னு சொல்ல இல்லை. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு சொன்னது என்னென்னு சொன்னால் தாங்கள் இதை உங்களுக்கு அமல்படுத்தி தரோம்னு சொல்லி இன்றைக்கு 2011 சொல்ல வழிகிட்டது, 2016 முடியுது. ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை, நாங்கள்லாம் முற்றுமுழுதாக பாதிச்சு கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டில் முல்லத்தி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு உறுதிமொழி கூறின கடைசியாக வந்து 2016 8ஆம் மாதம் வந்து எங்களுக்கு சொல்லி என்னென்னு சொன்னால் 8ஆம் மாதம் 7ஆம் தேதி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நடவடிக்கை நாங்கள் ஃபுல்லாக நடவடிக்கை செய்தாரோண்டு. ஆனால் இப்போ அவங்க சொல்லி 2 மாதம் முடிஞ்சது, 7ஆம் தேதி சொன்னவங்க எங்களுக்கு 10ஆம் தேதி சொன்னவங்க 7ஆம் தேதி தாங்க இறங்குறவண்டு. இன்றைக்கு சொன்ன உடனே சராசரி 1000 போட்டுக்கு மேலே இறங்குது. 1000 போட்டு வேறு மாவட்டத்திலேருந்து வந்து இந்த இடத்துக்கு சட்டவிரமான தொழில் செய்தால் நாங்கள் இதிலிருந்து இதில் வந்து வில படுக்கலாது, நாங்கள் என்னத்தை சாப்பிட்றது. நான் கேட்டேன், ஜிஎட்டையும் கேட்டேன், எங்களுக்கு முல்லத்தில் முகாம் அமைச்சுதாங்க, நாங்கள் அங்கே வரப்போகிறோம், திரும்ப இடம் பெறப்போகிறோம் என்று சொன்னால் இங்கே எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை. முற்று முழுதாக போட் இன்ஜின் எப்போ எங்கள் அரசாங்கம், ஆனால் இப்போ வந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் லஞ்சம் பண்ணுது. நான் நேரடியாக உறுதியாக சொல்லுவேன், எந்த அங்கே போய் சொன்னாலும் சரி யார்கிட்ட போட்டு என்னிடம் வந்து நேராக கேட்டாலும் பரவாயில்ல. ஆனால் காசு வேண்டுற வழியாக லட்சக்கணக்கில் மாதம் லட்சக்கணக்கில் ஒவ்வொருத்தரும் மார்க் கொடுக்குற வழியாக தான் இன்றைக்கு அவங்க நடவடிக்கை எடுக்க இருக்கிறாங்க. முஸ்லீம்கார தங்கள இஷ்டத்துக்கு வந்து தொலைச்சிடுறாங்க, திருப்பி கேட்க போனால் அடிக்க வராங்க. சிறுகடலில் செய்கிற படகுகள் புத்தளத்திலேருந்து திருவண்ணாமலை மாவட்டம் புத்தளம்
இப்படி கன இடங்கள் மட்டக்களப்பு எல்லா இடங்கள்லயும் இருந்து முஸ்லீம்களை கூட்டி கொண்டு அங்க வச்சு அவங்கள்ட பாதுகாப்பு கூடாதான் இந்த தொழில் செய்கிறாங்க. இன்றைக்கு நேவி அவங்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கும் வந்து நேவி தான் நாங்களாம் பாதுகாப்பு கொடுக்குது. இங்கே வந்து ஃபிஷரிஸ் போகுது பிடிக்க வரமான்னு சொல்லி சொன்னால் அவங்க ஏற்கனவே தகவலை கொடுத்து வேற இறங்காம விடுறாங்க. இறக்காம போட்டுகள் இங்கே ஒன்றும் ஓடாமல் நிப்பாட்டுறாங்க. இப்போ இந்த அவங்க வானத்திலே போயிட்டாங்கன்னு சொன்னால் திரும்ப அவங்கள யாரு தான் செய்கிறாங்க. எங்களை வந்து இந்த கரகான திரத்தி வந்தவங்க ஒருக்கா இந்த ஊருக்கு இறங்கி வந்தவங்க சண்டைக்குன்னு சொல்லி படகுகளை கொண்டு கரவழியை விட்டுட்டு நடந்து வீடு விட வந்தவங்க. அப்போ நாங்கள் அவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் நாங்கள் நேரடியாக போலீஸ் எங்களுக்கு இந்த கொக்குலால ஒரு பிரச்சனை நாங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஒருத்தரையும் சாட்டிக்கொள்ளாது. நாங்கள் நேரடியாக கதைச்சாக்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு உதவியும் செய்யலை. இந்த வரைக்கும் எங்களை பாதுகாப்பு வந்து போலீஸுக்கு கூப்பிட்டா இந்த வாரம் என்ன சொல்லி சத்தமொழியும் மற்றும்படி திரும்பி அவங்க உடனே வாரதும் இல்லை. பிரச்சனை முடிஞ்சாதான் சில வருவாங்க. முஸ்லிம்கள் கொக்குளாய் கடல் நீரேரியை அரித்து செல்ல பெருங்கடல் வளத்தை சிங்களவர்கள் அள்ளிச் செல்கின்றனர். அதனை தடுத்து நிறுத்த போராடும் தமிழர்கள் தாக்கப்படுகின்றனர். தாக்குகின்றவர்களை காப்பாற்ற ராணுவமும் போலீசாரும் பாதுகாப்பளிப்பதாக தமிழ் மீனவர்கள் திசனப்படுகின்றனர். 6 மாசத்துக்கு மீன் பிடிக்க போறோம்னு சொல்லி தான் வேற ஒரு 16 குடும்பமும் ஆக்கண்ட காணிக்குள்ள வராமல் தண்ணியை ஒட்டி ஆத்தோரத்தை ஒட்டி இருந்து பெருங்கடல்ல மட்டும் தொழில் செஞ்சு கொண்டு இருந்தது. பெருங்கடல்ல மட்டும் அவர்கள் தொழில் செஞ்சு கொண்டு இருந்தது. நாங்க இடம்பெயர்ந்து போன பிறகு ஃபுல்லா பதவியார ஆமி வந்து இந்தியாவில வந்து பெரியல் போட்டோன்னா எங்க ஆக்கள் இல்ல தானே 30 வருஷமா இல்ல. இப்ப இவங்க உழைப்பு கடல் தொழில் இந்த உழைப்பை கண்ட உடனே திரும்ப சிறுகடல் உழைப்பு ருசியும் கண்டுட்டாங்க. கண்ட உடனே இனி அத்தான் மச்சான் புள்ள அப்புப்பன்னு சொல்லி இப்ப 320 குடும்பம் இங்க பதிவுல இருக்கு. ஆனால் நாங்கள் வந்து பதவி இப்ப வெளி மாவட்டத்திலிருந்து இடம்பெயர்ந்து வரும்போது ஏஜியாக எங்கட ஏஜியாக்கள் எங்கட ஏஜியாக்கள் சொல்லணும் நீங்க அங்கத்த ஏஜியோட பதவி வெட்டிடுவாங்க அங்கத்த ஜிஎஸ்டி கையெழுத்து வாங்கிட்டு வாங்க எல்லாம் பிள்ளையால இதெல்லாம் ஃபுல்லா கேட்கிறாங்க. இவைகளுக்கு அப்படி ஒரு திட்டம் ஒன்றும் செய்யலை. எங்களை வந்து போலீன்ல கொண்டே செம்மலைய பள்ளிக்கூடத்துல வெயில நிக்க விட்டு ஆமி விசாரிச்சு சிஐடி விசாரிச்சு போலீஸ் விசாரிச்சா அப்புறம்தான் மீள் குடியேற்ற பதிவு செய்யறாங்க. இவைகளுக்கு வந்து ஏஜியோ வந்து த்ரூவா கார்ல வந்து அவங்கள வீட்டு வாசல்லே அவங்கள 10 பேரை கூப்பிட்டு 10 பேருக்கும் 15 கொண்டு அவங்களுக்கு கார்டு கொடுத்துட்டு ரேஷன் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து முதலாம் பாட்டிலேருந்து அரக்குலா பாடு மட்டும் 11 பாடு இருந்தது. இதில் வந்து 2 பாடு சிங்களாக்களுக்கு தஜ்ஜலாக கொடுத்துருந்த பாடு, 9 பாடு தமிழாக்களுக்கு கொடுத்துருந்தது. இன்றைக்கு 2010 பிறகு 1 பாடு தமிழருக்கு இல்லை, எல்லாம் பந்தாம் பரத்தாம் வந்து குடியேறி இன்றைக்கு முழுக்க சிங்களாக்களுக்கு தான் இருந்திருக்கு. இன்றைக்கு நாங்கள் கரக்கடையில் வந்து எங்களுக்கு போட்டிஞ்சின் 90 ஆண்டு போட்டிஞ்சின் விட்டு தொலைச்சியத நாங்கள் இன்றைக்கு எங்களோட போட்டோ கொண்டைகளுக்கு எல்லாம் காரணம் இருந்துச்சுன்னா எல்லாம் தங்கட லைசன்ஸ் பாடன்னு சொல்லி இன்றைக்கு எங்களை வழி ஏற்றிட்டான். அவன் வேலி போட்டு கட்டிடம் கட்டி இன்றைக்கு தென்னம்பிள்ளை வச்சு தாங்கள் கரவலையை வச்சு நடத்தி கொண்டிருக்காங்க. சட்டவரமான தொழில் செய்கிறக்காக தான் அவ்வளோ செய்து கொண்டு எங்களை கரையை விட வச்சிருக்கிறான். நாங்கள் இதை போய் கோர்ட்ஸில் கூட நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம். கோர்ட்ஸில் வழக்கு நடந்துட்டு இருக்கு. முல்லத்தி போலீஸ் வந்து சொல்லியிருக்கு நீங்கள் கோர்ட்ஸால் செய்யற மட்டும் அந்த பக்கம் நீங்கள் போகக்கூடாது. என்னத்துக்கு என்ற இடம் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் செய்யுங்க அங்கே போகக்கூடாது. இதுதான் அவன் நடவடிக்கை. இதுக்கு மேலே நாங்கள் என்ன செய்யலாம்? இதுவே கொக்குளாய் கொக்குத்தொடுவாய் உள்ளிட்ட தமிழர்களின் எல்லைப் பகுதியில் நடக்கும் அபகரிப்பு கதை. இந்த திட்டமிட்ட குடியேற்றமும் நில அபகரிப்பும் இன்றும் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. வவுனியா வடக்கு பிரதேச செயலகத்திற்குள் உள்ளடங்கும் நெடுங்கேணி வரை
வெளியூயா பிரதேச செயலகம் விஸ்தரிக்கப்பட்டு மேலும் சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெறவுள்ளதாகவும் எச்சரிக்கப்படுகின்றது. மறுபுறத்தில் மகாவலி அபிவிருத்தி திட்டம் இரணை மடுவரை விரிவாக்கப்படும் என்கின்றனர். இப்படியாக பெரும்பான்மை மனோநிலையுடன் தொடரும் நில அபகரிப்புகள் இனங்களுக்கிடையிலான முரணை மேலும் ஆழப்படுத்துகின்றன.